ஹலோ ஆல், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரைடல் டெலிவரி என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் பேட்டர்ன் ப்ளவுசஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ப்ரைடல் ப்ளவுஸ், எம்ப்ராய்டரி ப்ளவுஸு. ஃபஸ்ட் வந்து நான் இந்த பேட்டர்ன் ப்ளவுசஸ் வந்து காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் காமிக்கிறேன். ஸோ பேட்டர்ன் ப்ளவுஸுமே காமிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் பேட்டர்ன் ப்ளவுஸஸும் காமிக்கிறேன். நம்ம அதிகமாக பண்ணுறது வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் தான். பேட்டர்ன் ப்ளவுசஸ் ரொம்ப வராது, ஒன்று ரெண்டு தான். எம்ப்ராய்டரி தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு எம்ப்ராய்டரி ப்ளவுஸு, ரெண்டுமே சிம்பிள் சிம்பிள் பேட்டர்ன்ஸ் தான். அது வந்து நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துட்டு பால்ஸ் வர மாதிரி, இது வந்து சைடில் வந்து பால்ஸ் வர மாதிரி. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரைடு. ஸோ அவங்களுக்காக தான் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். ஒரு இது ப்ரைடல் டெலிவரி தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் காட்டன் சாரீ. ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஏதாவது பேட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு சிம்பிள் பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான். ஸோ இது வந்து அதுக்கான சாரீ. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைட் பிங்க் வித் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் இதோட சாரி வந்தது. இதில் வந்து சில்வர் அண்ட் கோல்ட் ஒரு மாதிரி மெஹந்தி கோல்டு அந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனுமே இருந்தது சரி. ஸோ அதை ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ளவுசஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளோரல் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி போட்டுட்டு அங்கங்கே புட்டா போட்டிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் ப்ளவுஸு லைட் கலர் சாரிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ஒர்க் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு மினிமலான ஒர்க்கு வித் சர்தோசி பீட்ஸ் லோடு த்ரெட் லோடு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன் எடுத்தீங்க அப்படின்னா அதையே ஃபுல்லாக வச்சு வச்சு கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். புட்டா வந்து அங்கங்கே கொடுத்து லைட்டாக த்ரெட் சாரி கலரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் வந்து ஒரு நல்ல மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம், அடுத்த சாரி. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் லைட் க்ரீன், ராமர் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து இதில் சாரியில் வந்து ப்ளவுஸையே தான் வந்து நம்ம அந்த கிளாத்தில் தான் வந்து எம்ப்ராய்டரி பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அர்ஜென்ட்டான ஆர்டரு ஒரு ப்ரைடலுக்கு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு மினிமலான ஒர்க், பட் இதோட டசில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க எங்கள் டெய்லரு. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமும் பண்ணி முடிக்கலாம், சேம் டைம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லோடு போட முடியல அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் லைன் கூட போட்டுக்கலாம். நிறைய ஒர்க்கிங் வீடியோ வந்து நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, திரும்ப திரும்ப ஒர்க்கிங் வீடியோவே போடுறத விட இந்த மாதிரி டிசைனை காமிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் டிசைன்ஸ் காமிக்கிறேன். பெருசாக ஒர்க்கிங் வீடியோஸ் வந்து நம்மளால் போட முடியறது இல்லை ஒர்க்கர்ஸ் பண்ணுறதுனால. ஸோ ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு புட்டாவும் இதே மாதிரி, நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருந்தோம், பட் புட்டாவை வேறு மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து புட்டா வந்து இந்த ரவுண்ட் புட்டா கொடுத்துருக்கு. ஸோ இதோட டசில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கேன், ஏன்னா பைப்பிங் கொடுத்துட்டு அப்படியே லைன் லைனாக வர மாதிரி. இதோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த டசில். ஸோ இப்போ வந்து அவங்களோட ஒரு முகூர்த்தம் சாரீ அது காமிக்கிறேன். அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பிங்க் வித் ப்ளூ இதுவும் இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். நல்ல ஒரு நான் ஃபுல்லாக ஜரி இருக்கிற மாதிரி சாரி, ஃபுல் ஹெவி சரி. ஸோ நல்லா வெயிட்டு சாரி. ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறது, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week கூட டைம் இல்லை. அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தாங்க என்கேஜ்மெண்ட் முடிச்சோடனே இந்த மாதிரி டைம் இல்லை சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது தகுந்த மாதிரி பண்ணியிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பிரின்சஸ் போட்டு பேடர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டிங்க, இன்னர் வந்து யூஸ் பண்ணக்கூட தேவையில்லை, ஏன்னா ஃப்ரண்ட் பேடர் வரதுனால உங்களுக்கு ஓகேனா நம்ம இன்னர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு. ஸோ இது அவங்கவுங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து தான். ஸோ இதுக்கு வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி, ஏன்னா ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி போடும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ ஷார்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்லீவில் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துட்டு நெக்லைன்ஸ் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சாரீ ஃபுல்லாக ஒரு மல்டி கலர், ஒரு பிங்க் இருக்குது, ஆரஞ்சு, ப்ளூ, ஒரு கத்திரிப்போ அந்த மாதிரி நிறையா கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் கலர் கலராக தான் கொஞ்சம் த்ரெட்ஸ் நிறையா வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கிறதுனால அவங்களும் வந்து ஒரு எஸ் சைஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ஒர்க் இருக்கும், ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பேங்கிள்ஸ் ஆல்சோ பண்ணியிருக்கோம், அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து டசில் வந்து ஒரு ரெடிமேட் டசில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டசிலெல்லாம் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் வீடியோ ஆல்சோ
ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் அதை எகெயின் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டைம் இருந்தது, நம்ம சாரிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்படியே அந்த சரி அந்த ஒரு யானை இதெல்லாம் இருக்குல்ல அதை நம்ம அப்படியே எடுத்து வரைஞ்சி இன்ஸ்பயர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் இவ்வளோ டைம் அவ்வளோ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி முடிச்சிருந்தேன். பட் பார்க்க நல்லாவே கிராண்டாக அழகாக தான் வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி டெலிவரி பண்ண ப்ளவுஸு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.